மகிமை உண்டாவதாக. உங்கள் எல்லோரும் நாங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வரவேற்கிறோம். பீகாரை குறித்து நாம் அறிந்தது ஒன்று, அறியாதது இன்னொன்று. அடுத்த தலைப்பு செய்தி, அதாவது இன்னைக்கு வந்து மிக முக்கியமாக கிறிஸ்தவ ஸ்தாபனங்களிலே, வாட்ஸ்அப்புகளிலே, ஆன்லைன்களிலே ஃபார்வர்டு மெசேஜ் நிறைய போயிட்டுருக்கு. என்ன அப்படின்னா, எங்கேயோ எதுக்கோ எந்த இடத்துலையும் ஏதோ நடக்கிற ஒரு காரியத்தை சமய சந்தர்ப்பம் இல்லாமல், சரித்திர பின்னணி இல்லாமல் சும்மா ஃபார்வர்டு பண்ணிவிட்டு, இவங்க மிஷினரி, இவங்களை வந்து ஆர்எஸ்எஸ்காரங்க அடிச்சிட்டாங்க, சிவசேனாக்காரங்க அடிச்சிட்டாங்க, பஜரங்கபலி அடிச்சிட்டாங்க அப்படிலாம் துர்ச்செய்திகளை அனுப்பி அவர்களெல்லாம் தாறுமாற தாக்குறதுனால ஒரு மிக முக்கியமான பின்விளைவுகளை பார்க்குறத நான் பார்க்குறேன். அதாவது இவன் சும்மா இருக்கிறனும் உசுப்பு ஏற்றி விட்டு அவங்கள வந்து நான் கிறிஸ்தவத்துக்கு விரோதமாக திருப்புற மாதிரி இருக்குது. இதை குறித்து, அதாவது இந்த மாதிரி இருக்கிற டீமை குறித்து இவங்களோட ஊழியத்தில் கண்ட அனுபவத்தை ஒரு 2 நிமிஷம் நம்ம கிட்ட பகிர்ந்துக்குவாங்க. பேசி கொண்டு போய் பிரதர் வினோத், பீகார், பாட்னா. ஐயா சொன்ன மாதிரி நான் இந்த பகுதியில் 5 வருடங்களாக ஊழியத்தை செய்து கொண்டு வருகிறேன். பீகாரில் ஏதோ ஒரு மூக்கில் உட்காந்து நான் ஊழியத்தை பண்ணலை. பீகாரில் இருக்கக்கூடிய 38 மாநிலங்களில், மாவட்டங்களில், கிட்டத்தட்ட நான் ஒரு 10 மாவட்டங்களில் சுவிசேஷ பணியை செய்து கொண்டு இருக்கிறேன். அந்த சுவிசேஷ பணியில் அதுவும் நாங்கள் பகிரங்கமாக இயேசு தான் தெய்வம் என்று, இயேசு தான் உன்னை விடுவிக்க முடியும் என்று நாங்கள் பிரசங்கிப்பதும் உண்டு. அதை திரைப்படத்து மூலியமாக பகிரங்கமாக நாங்கள் திரையிடுவதும் உண்டு. ஆனாலும் சில இடங்களில், 10 இடத்துல நாங்கள் ப்ரோக்ராம் பண்ணணும்னா, அதில் ஏதாவது ஒரு இடத்துல யாராட்டி சிலர் என்ன பண்ணால் முறுமுறுப்பார்கள், விரோதமாக பேசுவார்கள். ஆனாலும் அவர்கள் வருந்து கேட்டுக்கொள்வாங்க, இனிமேட்டு நீங்கள் இங்கே வர வேண்டாம்னு வேணால் சொல்லுவாங்களே தவிர, பிரணாம் கேட்டுக்கொள்வார்களே தவிர யாரும் என்ன பண்ணுறது கிடையாது. பலவந்தமாக எங்களை அடித்ததோ எங்களுடைய பொருட்களை உடைத்ததோ கிடையாது. நீ ஊழியம் என்கிற பொருளில் ஊழியம் செய்தால் தேவன் நம்மை பாதுகாப்பார் என்பதே அது உண்மை. அது தேவனுடைய இங்கே நடக்காத காரியத்தை நம்ம என்ன பண்ணுற, நிறைய இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மக்களிடத்திலிருந்து, நம்மளுக்கு தாங்கக்கூடிய மக்களிடத்திலிருந்து சுய பரிதாபத்தை உருவாக்கும் பண்ணமாக அவர்கள் செய்யக்கூடிய காரியம் இந்த மக்களை ஒரு கொடூரமான ஆட்களாக, ராட்சசர்களாகவும் ஒரு இமேஜ் உருவாக்கி அவர்களை உண்டு பண்ணுறாங்க. இந்த மக்களோடு நான் இருக்கிறேன், இந்த மக்களோடு நான் வாழ்கிறேன், இந்த மக்களோடு நான் தங்கியிருக்கிறேன், என்னுடைய பிள்ளைகளை நான் எங்கே போனாலும் என் வீட்டில் தான் விட்டுட்டு போகிறேன், அவருக்கு நான் வாடகை வீட்டில் தான் இருக்கிறோம், ஆனாலும் அந்த மக்கள் என்னுடைய பிள்ளைகளையும் என்னுடைய மனைவியையும் பாதுகாப்பாக பார்த்துக்கிறாங்க. அவங்க யாருன்னா கிறிஸ்தவங்க கிடையாது, என்னுடைய வீட்டுக்காரரு அவர் ஒரு பக்கா ஹிந்து மனுஷன். நான் இங்கே மகவாள் இருக்கும்பொழுதும் என்னுடைய வீட்டுக்காரர் அவர் இயேசுவை விசுவாசிக்கிறாரோ இல்லையோ, அவர்கள் ஒரு சகோதரனை போல எங்களை அன்பு கூறுவார்கள், அவர்கள் எங்களை நேசிப்பார்கள். நாம் சொல்கிற மாதிரி இந்த மக்கள் வந்து கொடூரமான ஆட்கள்லாம் கிடையாது. ஒரு மனிதாபங்கிறது தமிழர்களை சொல்லுவாருங்கள், அதை காட்டிலும் அதிக மனிதாபமுடையவர்கள் நாம் பீகார் மக்களை நான் சொல்ல முடியும். ஏன்னா அவர்கள் அவ்வளவு அருமையானவர்கள். அவர்களுக்கு படிப்பறிவு தான் கிடையாது தவிர ஒரு சக மனிதனை நேசிக்கக்கூடிய ஒரு தன்மை அவர்களிடத்தில் இருக்கிறத நான் 5 வருடங்களை கற்றுக்கொள்கிறேன். ஆனாலும் சில இடங்களில் எதிர்ப்பு உண்டு, நான் அதை இல்லைன்னு சொல்லலை. எதிர்ப்பு இருக்கிறது தான் கிறிஸ்தவ ஊழியம். இதை வச்சு சுய பரிதானம் தேடணுங்கிறது எந்த ஒரு அவசியமும் இல்லாத ஒரு காரியம். ரொம்ப நன்றிங்க ஐயா. அப்போ வந்து நல்லா கவனிச்சுக்கோங்க, அவங்க இருக்கிற இடத்துலேருந்து பேச வச்சுனது. ஏன்னா உங்களுக்கு வந்து புரியணும் சில காரியங்கள். அதாவது கிறிஸ்தவம் வந்து ஒரு வெகுளித்தனமாக போயிட்டுருக்கிறீங்க, என்ன நடக்குதுன்னே தெரியாமல். அதாவது நானும் ஹைதராபாத்தில், தெலங்கானாவில் இருக்கிறேன், இவர் வந்து பீகாரில் இப்படி இருக்கிறாரு. நானும் என் மனைவியை, என் குழந்தைய விட்டுட்டு தான், இந்துக்காரங்க முஸ்லீம்காரங்க இருக்கிற இடத்துல விட்டுட்டு தான் நான் வந்திருக்கிறேன். எங்களுக்கு வந்து சேஃப்டி யார் இருக்குன்னா, புறஜாதிகள் தான் எங்களுக்கு சேஃப்டி. ஆனால் ஒரு கிறிஸ்தவன் வந்து சேஃப்டி இல்லைங்கிறது வந்து இப்போ நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். காரணம் என்னவென்றால், ஊழியத்துக்கு தடையாக இருக்கிறவன் கிறிஸ்தவனே அல்லாமல் ஒரு அந்நியன் கிடையாது. அந்நியர்கள் வந்து கிறிஸ்து இயேசு நாமத்தில் நம்ம சொல்கிறத வந்து கேட்க தான் செய்கிறாங்க. நம்ம தேவையில்லாத ஒரு காரியத்தை பண்ணும்பொழுது தான் பிரச்சனை உருவாகிறது தவிர வேறொன்று கிடையாது. ஆகினாலே பீகாரை குறித்தது நீங்கள் அறிந்தது ஒன்று, அறியாதது இன்னொன்று. அடுத்த செய்திக்குள்ளே நம்ம போவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள். கட்டு.